குட் மார்னிங் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சிறுவர்கள் ஓய்வு நாள் மூலம் மீண்டும் உங்களை காண்பது மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நாங்க முதலில் என்ன செய்வோம்? சரியா சொல்லு, ஜெபம் செய்வோம். அப்படின்னா வாங்க இப்ப ஜெபம் செய்யலாம். அன்பான இயேசப்பா, இன்றைய அழகான நாளை கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி. இந்த சிறுவர் எங்கள் ஓய்வு நாள் மூலம் இணைந்திருக்கிற ஒவ்வொரு நண்பர்களையும் நீங்க ஆசீர்வதிங்க. அதே போல புதிய நண்பர்களையும் ஆசீர்வதிங்க. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அவர்கள் பல விடயங்களை கற்றுக்கொண்டு அதை அவர்களின் வாழ்க்கையில் வழி நடத்த நீங்க அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். சகல துதியும் கனவும் உங்களுக்கே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆமேன். பவுல் அடிகளும் பேலிக்சேவும், இவர்தான் பவுல் அடிகள். எப்படி இவர் வித்தியாசமான இடங்களில் அநேக ஜனங்களுக்கு இயேசுவை பற்றி நற்செய்தி கூறியுள்ளார். அநேக யூதர்கள் பவுல் அடிகள் செய்யும் இந்த காரியத்தை விரும்பவில்லை. ஆகவே இவர்கள் பவுல் அடிகளை கொலை செய்வதற்கு திட்டம் ஒன்று தீட்டினார்கள். பவுல் அடிகள் ரோமபுரி இனத்தை சேர்ந்தவரானாலும் அவர் ரோம படையினால் கைது செய்யப்பட்டார். அப்போது அவருக்கு விரோதமாக யூதேயாக்கள் வைக்கும் குற்றச்சாட்டு என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும். பவுல் அடிகளை பேலிக்சே எனும் வழக்கு விசாரணை தலைவரிடம் அழைத்து சென்றார்கள். யூதேயாக்கள் தங்களது குற்றச்சாட்டை பேலிக்சேயிடம் முன்னுரைத்தார்கள். இந்த மனுஷனால் பெரிய தொந்தரவு, யூதேய இனத்தவர்களுக்கு இடையில் கிளர்ச்சி ஏற்படுத்துகின்றான். ஆமா ஆமா, பவுல் அடிகளுக்கும் கதைப்பதற்கான இடம் கிடைத்தது.
நான் ஜனங்களுக்கிடையில் கிளர்ச்சி ஏற்படுத்தவில்லை. நான் கிளர்ச்சி ஏற்படுத்தினேன் என்று ஒப்புவிக்க முடியுமா? நானும் யூதேய இனத்தவன் என்பதால் யூத விதிகளுக்கு கட்டுப்படுகிறேன். அதே போல இயேசப்பாவை பின்பற்றுகிறவனும் கூட. நான் இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறேன். தளபதி வந்த பிறகு இதற்கு ஒரு தீர்ப்பு வழங்குகிறேன். இவரை சிறையில் அடையுங்கள். ஆனால் இவரின் நண்பர்கள் வந்து இவரை சந்திக்கலாம். சில நாட்களுக்கு பிறகு பேலிக்ஸேயும் யூதேய இனத்தை சேர்ந்த அவனது மனைவியும் பவுல் அடிகளை சந்தித்தார்கள். பவுல் அடிகள் ஏசப்பாவின் மீது வைத்துள்ள நம்பிக்கை பற்றியும் ஏசப்பா அவருக்கு கூறியுள்ள உண்மைகளை பற்றியும் அவர்கள் இருவருக்கும் எடுத்துரைத்தார். பேலிக்ஸே பயந்து பவுல் அடிகளை போகும்படி கூறினான். அடுத்த 2 வருடங்களுக்குள் தம்மை வந்து பவுல் அடிகள் சந்திக்கும்படி பேலிக்ஸே கூறினார். அவருடன் அடிக்கடி கதைத்தான். பேலிக்ஸே நினைத்தான் பவுல் அடிகள் அவனுக்கு மேலாண்மை லஞ்சம் கொடுப்பான் என்று. ஆனால் அது ஒருபோதும் நடக்கவில்லை. 2 வருடங்களுக்கு பிறகு பேலிக்ஸேவுக்கு பதிலாக ஒரு புதிய தலைவன் நியமிக்கப்பட்டான். பேலிக்ஸேவுக்கு யூதேயாக்களின் மனதை வெல்ல வேண்டியதாய் இருந்தது. அதனால் பவுல் அடிகளை விடுதலை செய்யாது சிறையிலே அடைத்து வைத்திருந்தார். இவைகள் மாத்திரமல்லாது பவுல் அடிகளுக்கு மேலும் நிறைய கஷ்ட துன்பங்கள் வந்தது. ஆனால் அவர் ஏசப்பாவை பற்றிய உண்மை கதை கூறுவதை நிறுத்தவே இல்லை. ஹலோ குட்டீஸ், குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்கன்னா மீண்டும் உங்க எல்லாரையும் சந்திக்க கிடைக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். குட்டீஸ், கடந்த வாரம் முழுவதும் பவுல் அடிகளை பத்தி நாம பார்த்து வருகிறோம். புதிதாக இருந்திருக்கிற நண்பர்களுக்கும் சொல்றேன், குட்டீஸ் நாங்கள் வாரம் முழுவதும் நாங்க பவுலை பற்றி பார்த்து வருகிறோம். இந்த வாரம் அதன் 5வது கதையை பார்த்தோம். குட்டீஸ், இதற்கு முந்தைய பகுதியை உங்களுக்கு பார்க்க வேணும்னா யூடியூப் பேஸ்புக் மூலமாக உங்களுக்கு பார்க்க முடியும். சரி குட்டீஸ், இன்றைய கதையில நம்ம பார்த்தோம் பவுல் அடிகள் செய்யாத ஒரு குற்றத்திற்காக தண்டனை அனுபவித்தது. அதுல பார்த்தீங்கன்னா பெலிக்ஸே என்னும் விசாரணைக்காரர், அவரு குற்றம் செய்யல என்று அறிந்திருந்தும் பவுலை விடுதலை செய்யவோ அவரை விடுதலை செய்ய முயற்சிக்கவோ இல்லை. இப்படியான பெலிக்ஸே போன்ற மனிதர்களை இன்னும் நம்ம சமூகத்துல காணக்கூடியதா இருக்கு தானே? பவுல் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவருக்கு லாபமான ஒரு பிரயோஜனத்தை ஈட்ட வேண்டியதா இருந்தது. பெலிக்ஸே சமூகத்துல உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவருக்கு சரியான முடிவுகளை எடுக்க முடியாம போயிருந்தது. அவர்கள் கண் குருடாய் இருந்தது. பவுல் அந்த விசாரக்காரனிடம் ஏசபாவை பற்றி சொல்லியிருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ற அளவுக்கு அவர் மனசு இடம் கொடுத்திருக்காது. அந்த அளவு அவருடைய மனசு வஞ்சகத்தாலும் நிறைந்திருந்துச்சு. அவர் மக்களது மனசை வெல்வதற்காக தவறான பல வழிகளை அவர் தேர்ந்தெடுத்து கொண்டார். ஆகவே பவுல் அடிகளின் பலத்த விசுவாசத்தினாலும் அவருடைய நல் கிரியைகளினாலும் அவர் விடுதலை ஆனாரு. பவுலுக்கு வஞ்சகத்தினால இப்படி சரி தப்பிச்சு போறதுக்கு நிறைய சூழ்நிலை இருந்ததாலும் அவர் அப்படி செய்யவில்லை. ஒரு நல்ல கிறிஸ்தவனுக்கு முன்னுதாரணமாக இருந்தாரு. ஆகவே குட்டீஸ், இந்த பாடம் நமக்கு ஒரு நல்ல படிப்பினையை கற்பிக்குது. குட்டீஸ், இயேசுபாடு வார்த்தை கேட்டு அதன்படி நடக்கும் போது நம்ம வாழ்க்கை மாற்றம் அடையும். குட்டீஸ், உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா பவுல் இயேசுபாவை அறிவதற்கு முன் இயேசுபாவை அறிந்த ஜனங்களை நிறைய தொந்தரவு கொடுத்தாரு. ஆனா அவர் இயேசுபா விசுவாசித்த பிறகோ அவர் எப்படி மாற்றம் அடைந்தார்? ஒரு நல்ல மனிதனாக மாற்றம் அடைந்தார். குட்டீஸ், நம்ம வாழ்க்கை இயேசுபாவை பற்றி அறியாத ஜனங்களுக்கு ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும். சரி குட்டீஸ், நம்மளும் ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணுவோமா? ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ்றதற்கு எல்லோரும் கரத்தை கோப்பி கண்களை மூடி என்னோடு நிச்சயத்தை செய்ய. அன்புள்ள இயேசப்பா, இன்று நீர் கற்றுத்தந்த பாடத்திற்காக நன்றி. ஆண்டவரே, உன் வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். ஒரு நல்ல இருதயத்தை தாரும் இயேசுவின் நாமத்தினால், ஆமேன். குட்டீஸ், இன்று வேதத்திலிருந்து ஒரு அழகான கதையை பார்த்தோம். அடுத்த வாரம் ஒரு நல்ல கதையோட வாரம். அது மட்டும் பாய். இன்று நாங்கள் செய்ய போகிற கிராஃப்டுக்கு தேவையான பொருட்கள் என்னவென்று பார்க்கலாம். வெள்ளை நிற மற்றும் இவ்வாறான வர்ண எஃபோ தாள்கள் தேவைப்படுகிறது. இப்படியான கார்ட்போர்ட் அட்டை ஒன்று, கருப்பு நிற பென் அல்லது பிளாட்டினம் பென்சில், கத்தரிக்கோல், கம், செலோடேப் மற்றும் இப்படியான ஏதேனும் நூல் வகை பயன்படுத்தலாம். இப்ப வாங்க ஆரம்பிக்கலாம்.
இறுதியில் இதில் தேவனுள் விசுவாசமாய் இருப்போம் என்று எழுதி கொள்ள வேண்டும். இதோ உள்ளது நாங்கள் செய்த சுவர் அலங்காரம். நமது பவுலடிகள் எவ்வளவு கஷ்ட துன்பங்கள் வந்தாலும் அவர் இயேசப்பா பற்றி உண்மை மற்றும் சாட்சி கோரினார் தானே. அதே போல நாமும் எங்களுக்கு எவ்வளவு கஷ்ட துன்பங்கள் வந்தாலும் இயேசப்பா எங்களுக்காக செய்தவைகளை பற்றி சாட்சியாக இதில் உள்ள ஒவ்வொரு இருதயத்திலையும் எழுதுவோம். நீங்களும் இந்த மாதிரி அழகான கிராஃப்டை செஞ்சு வியாழக்கிழமை காலை 10 மணிக்கு முதல் திரையில் காணும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதுவரை எல்லாரும் கவனமா வீட்டுக்குள்ளேயே இருங்க. பாய்.